மாதம் செவ்வாய்க்கிழமை 6ஆம் தேதி பிளவாண்டு ஆணி 22ஆம் நாள் கிருத்திகை. கிருத்திகை என்றாலே முருகன், முருகன் என்றாலே அழகு, அழகு என்றாலே குமரன் என்று பொருள். முருகனை இன்று இரவு 8 to 9 தரிசனம் செய்து 6 நெய்விளக்கிட்டு முருகனை வழிபடும் பொழுது நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகு காலம் 3 முதல் 4:30 வரை, குளிகை 12 முதல் 1:30 வரை, யமகண்டம் 9 முதல் 10:30 வரை, சூரிய உதயம் 5:58, திதி இன்று காலை 12:38 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி, நட்சத்திரம் இன்று மாலை 5:23 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. யோகம் இன்று அதிகாலை 5:57 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அமைதியாக இருக்கணும், தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது. ஓரைகளின் நிலவரம் சுக்கிரன், புதன், சந்திரன், குரு, இந்த ஓரைகளில் முருகர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் சந்திரன் ராகு, மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். மின்சாரம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். மனதில் இருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு தெளிவும் புரிதலும் உண்டாகும். இரகசியமான செயல்பாடுகளை மேற்கொள்வீர்கள். எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடியான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாள். வண்டி வாகன சேர்க்கை மிகவும் அற்புதமாக இருக்கிறது. நீங்கள் நினைத்த உடனே உங்களுக்கு பணம் வரும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான நாள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாகும். ரிஷபராசி அன்பர்கள், தந்தை வழி உறவினர்களின் மூலம் ஆதரவு கிடைக்கும். தன உறவுகளை மேம்படுத்துவதற்கான எண்ணங்கள் மேம்படும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் லாபம் உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு இப்பொழுது தீர்வு கிடைக்கும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளின் மூலம் தொழில் சார்ந்த முன்னேற்றமும் உண்டாகும். புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்து அதற்கான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் உண்டாகும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். ரிஷபராசி என்பவர்கள் எதை நினைத்தும் கவலைப்படாதீர்கள். கவலைப்பட்டால் ஒன்றும் ஆகப் போவதில்லை. நடப்பவையெல்லாம் நாரணன் செயல் என்று நாராயணன் எம்பெருமான் திருமலையில் வீற்றிருக்கக்கூடிய மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்து நடப்பவையெல்லாம் அவன் விளையாட்டு என்று அவனிடமே விட்டுவிடுங்கள். நன்மைகள் உங்களுக்கு அதிகளவில் நடக்கும். மிதுனராசி அன்பர்களே, விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உலகியல் நடவடிக்கைகளின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். முயற்சிக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். மற்றவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும். வாகனங்களின் மூலம் புதுவிதமான அனுபவமும் லாபமும் உண்டாகும். ஆராய்ச்சி தொடர்பான விஷயங்களில் புதுவிதமான சூழ்நிலைகள் ஏற்படும். வியாபார அபிவிருத்திக்கான முயற்சிகள் அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 2. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அபிவிருத்தியான ஒரு நாள். கடகராசி அன்பர்களே, மருத்துவ பொருட்கள் தொடர்பான விஷயங்களில் லாபம் மேம்படும். விருப்பமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். இருப்பிடம் தொடர்பான பிரச்சனைகள் சற்று குறையும். வாகன பயணங்களின் போது தேவையான ஆவணங்களை எடுத்துச் செல்வதன் மூலம் எதிர்பாராத விரய செலவுகளை குறைக்க இயலும். வாழ்க்கை துணைவருடன் சிறுதூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். வெளியூர் தொடர்பான பயண சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. புனர்பூசம் பூச மாயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறைகின்ற நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனை திறன் அதிகரிக்கும்.
சிம்மராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் சற்று பொறுமையுடன் செயல்பட வேண்டும். சிம்மராசி அன்பர்கள், மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் உண்டாகும். உணவு தொடர்பான விஷயங்களில் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். எதிர்பாராத தனவரவுகள் சிலருக்கு ஏற்படும். வித்தியாசமான செயல்பாடுகளில் ஆர்வம் உண்டாகும். மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் மற்றும் செலவுகளை அறிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. எண் 1 மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகளை அறியக்கூடிய ஒரு நாளாக தென்படுகிறது. தேவையில்லாத விஷயங்களில் அதிகம் தலையிடக்கூடாது. சிம்மராசி அன்பர்கள், அப்படி தலையிட்டால் உங்களுக்குத்தான் பிரச்சனை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கன்னியாராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். விவாதங்களில் மூலம் சாதகமான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆடம்பரமான பொருட்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடைகள் குறையும். கணவன் மனைவிக்கிடையே சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் புரிதல் மேம்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. எண் 6 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் குறைகின்ற ஒரு அற்புதமான நாளாக தென்படுகிறது. துலாம் ராசி அன்பர்களே, உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும். மூத்த சகோதரர்களின் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். எதிர்பாலின மக்களிடம் பொறுமையுடன் செயல்படுவதன் மூலம் லாபம் மேம்படும். சந்தேக உணர்வுகளை குறைத்து கொண்டு நிதானமாக முடிவுகளை எடுப்பது. தேவையற்ற பகையை தவிர்க்க இயலும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. எண் 7 சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான நாளாக தென்படுகிறது. துலாம் ராசியில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் வரும். ரெண்டாவது, பிள்ளைகள் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க மாட்டாங்க. மூன்றாவது, நீங்கள் இருக்கின்ற இடத்தை விட்டு வெகு தூரம் சென்று உத்தியோகம் தேடக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளை அறிந்து கொள்வீர்கள். சுபகாரியங்கள் தொடர்பான செயல்களை முன்னின்று நடத்துவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். பயணங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும். நிர்வாகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகளும் சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். இசை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கின்றனால் விலை உயர்ந்த ஆடைகளை வாங்கி மனம் மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. எண் 3 விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளை அறிவீர்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் குறையும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இப்பொழுது உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். மற்றவர்களிடம், யார் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்களிடம் தேவையற்ற கோபங்களை குறைத்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நல்ல உறவுகளை இழக்கக்கூடிய ஒரு நாளாக தென்படுகிறது. விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் திமிர் ஜாஸ்தி. அந்த திமிரெலாம் குறைச்சிக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு இழப்புகள் தான் அதிகரிக்குமே தவிர நன்மைகள் அதிகரிக்காது. இது பொதுவான விதி. விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி விசாகம் 2-3 பாதங்கள், கேட்டை நட்சத்திர பாதங்கள்லாம் கொஞ்சம் திமிர் ஜாஸ்தி விருச்சிக ராசினாலே. அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தனுசு ராசி அன்பர்களே, வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் உண்டாகும். பாசனம் தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். கால்நடைகளின் மூலம் அனுகூலமான பலன் உண்டாகும். நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். தவறி போன சில பொருட்கள் பற்றிய விவரங்களை கண்டறிவீர்கள். மனைவி வழி உறவினர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். பொறுப்புகள் குறைந்து வாகன வசதிகள் மேம்படுகின்ற ஒரு நாளாக தென்படுகிறது. வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். தனுசு ராசி அன்பர்கள், எங்கு சென்றாலும் கற்றவர்களுக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்புன்ற மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் எங்கே போனாலும் தலைமை பொறுப்புக்குத்தான் போவாங்க. இப்போது திருச்செந்தூர் செந்திலாண்டவன், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள், பழனி முருகர்
இந்த மூன்று கோவில்களையுமே தனுசு ராசி அன்பர்கள் இப்பொழுது தரிசனம் செய்தாக வேண்டும். தரிசனம் செய்தால் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாள். உத்திராடம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வசதிகள் மேம்படும். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற ஒரு நேரம் என்பதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். திருச்செந்தூர் சென்றால் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்க காத்திருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, சங்கீதம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு தனவரவுகள் மேம்படும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். மக்கள் தொடர்பு துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். காதில் அணியும் ஆபரணங்களின் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும். எண்ணிய காரியங்கள் எதிர்பார்த்த விதத்தில் நிறைவேறும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மனம் மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 4. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகள் மேம்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும், வேலை கிடைக்கும் சார். ஃபஸ்ட்டு 2 திருமணம், 3 காதலில் வெற்றி அடையக்கூடிய ஒரு நாள். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் காதலில். கும்பராசி அன்பர்களே, தனவரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். காப்பகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் விரயங்கள் ஏற்பட்டாலும் கலகலப்பான சூழ்நிலைகள் ஏற்படும். மனதில் கற்பனை திறன் அதிகரிக்கும். பத்திரம் தொடர்பான பணிகளில் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். பங்கு வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் இருப்பவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். கும்பராசி அன்பர்கள் இப்பொழுது தேவையில்லாத விஷயங்களில் மாட்டிக்கொள்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். ஒரு 7 நீங்கள் தலைமறைவாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இப்போ நடக்க இருக்கிறது. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. முக்கியமாக பணம் விஷயத்தில் நீங்கள் லாக்காக போகிறீர்கள். மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேணும். ஏன்னா கும்பராசியில் பிறந்தவர்கள் இந்த சீட்டு நடத்துகிறதெல்லாம் உங்களுக்கு சரிபட்டு வராது. எல்லோரும் ஏமாத்திடுவான். மாமனார் மாமியார் வகையில் சில பிரச்சனைகள்லாம் வரும். அதுவும் பணத்தால் தான் வரும். ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 9. அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலகலப்பான நாள். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள். மீனராசி அன்பர்களே, மனதை உறுத்தி கொண்டிருந்த சில விஷயங்களை பற்றிய தெளிவும் புரிதலும் உண்டாகும். உடல் தோற்றப்பொழிவு பற்றிய எண்ணங்கள் மேம்படும். சபை தொடர்பான பணிகளில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். எதிர்பாராத வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். உடன் இருப்பவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுங்கள். கால்நடைகள் தொடர்பான விஷயங்களில் பொறுமையுடன் கையாளுங்கள். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை கூறும் பொழுது கவனம் வேண்டும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இந்த பெட் அனிமல்ஸ் கிட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கவனம் வேண்டும். வாழ்க வளமுடன்.